பண்ணேன். ஒரு காவல்துறை உயரதிகாரி உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் அவரை வந்து அவதூறாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருண்ணா. தங்கச்சி, இது என்ன இப்படி பார்க்குறேன்னா, விமர்சனம் செய்வர்கள் அனைவரும் கைது செய்வீங்களா? அப்படி பார்த்தா என்னையும் கூட தான் கேவலமாக பேசுகிறாங்க, தரம் தாண்டி பேசுகிறாங்க. என்னையை பேசி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என் தம்பிகள் எல்லாரையுமே கேவலமாக பேசுகிறாங்களே, அப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து அவர் தான் காரணம் அப்படின்னு நான் வழக்கு போட முடியுமா? போட முடியுமா? அவர் தான் காரணம் சொல்ல முடியுமா? இப்போ யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்றதுக்காக அது நான் தான், ஏன் ஆளுங்க தான் எப்படி அவர் பேசுவார், அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் நான் எப்படி ஈஸியாக கடந்து போகிறனோ அது மாதிரி அவர் போயிடணும். நடவடிக்கை, அரெஸ்ட்டு, தடி, அதுபோலாம் யோசிக்கக்கூடாது, அது தப்பான வன்முறை. என்றைக்குமே தீர்வாகாது தம்பி, வன்முறை எதுக்கு வன்முறை? இப்போ நான் எவ்வளோ என்னை அசிங்கமாக திட்டுறதை ஜாலியாக எடுத்துக்கிறனோ, ஸ்போட்டிஃபை அப்படி எடுத்துக்கிறனோ, அப்படி எல்லாம் எடுத்துக்கணும். சீலாக தானே முக்கியம் அது, அது இது சொல்லித்தரண்டி இருக்கு. ஆனால் நான் இப்போ என்ன கேட்குறேன், உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி இந்த காவல்துறை உயரதிகாரிக்கு ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? கட்சியில் உங்கள் கட்சியால் தானே? அவன் என் கட்சியிலேயே தங்கச்சி, அது அதெல்லாம் பொய், அது அது திட்டமிட்ட பொய். ஏன்னா நீங்களாக வந்து ஒரு பேக் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறது, அந்த பேக் ஐடியிலேருந்து உங்களை நீங்களே திட்டிக்கிறது, அப்புறம் அதுக்கு நான் தான் காரணன்றது, அப்புறம் ஏஐ வாய்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, ரெக்கார்டு பண்ணது திருடுறது, மிமிக்ரி ஆர்ட், என்ன இதெல்லாம் எதிர்க்கத்தானே இல்லை உங்களுக்கு? அதாவது அவன் யா, அந்த பையன் யாரு? யாரு இல்லை, நான் பார்த்ததே இல்லை அந்த பையனை. என் கட்சி, என் தம்பிக்கு என்னைக்குமே இப்படி செய்ய மாட்டாங்க. என் தம்பிகளுக்கு ஒழுக்கம் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமே திட்டுறதா இருந்தா வெளிநாட்டுல இருந்து பேக்கை வச்சு திட்ட சொல்லி உள்ளூர்ல பிடிச்சிட்டாங்க பாரு. புரியுதா? உங்க ஆள் இல்ல, உங்க கட்சி இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்கு உங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அணி அவருக்கு பிணை வாங்கறதுக்கு நீதிமன்றம் போனாங்க? சரி அதை விடுங்க, இந்த ட்விட்டர்ல உங்க தம்பிகள் எல்லாம் எதுக்கு புலம்பி தள்ளுறாங்க, கதறாங்களே? தம்பி, இது திட்டமிட்ட வன்மம். நான் என்னன்னா, வழக்கறிஞர் போயிருந்தாட்டா அது எங்க நாங்க போன வருதுமா? அது ஏதோ ஒரு வழக்கு அது போயிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கிருக்காதிங்க, சும்மா வெறியாது தம்பி, வெறியாது. ஆனால் இது பரவாயில்லண்ணா, உங்கள் தம்பிகள்லாம் அந்த சமூக வலைதளத்துலையும் சரி, எங்களோட அந்த வீடியோ போடுறோம்ல, அந்த கமெண்ட்லேயும் வந்து அசிங்க சிங்கமாக கேட்குறாங்கண்ணா, அந்த கமெண்டை படிக்க கூட முடியலண்ணா. இதெல்லாம் என்ன நாகரிகமா அது சொல்லுங்க? ஏங்க, நாங்களாம் உரிமையெல்லாம் பேச மாட்டோங்க, பேசியிருந்தா ஆதரத்தை காட்டுங்க. என் தம்பி, என் தம்பி சேட்டைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நாகரிகமா என்ன? என் தம்பி என்னுடைய வழியை பின்பற்றக்கூடியவர். அது எப்படிங்க? ஒருமை, ஒருமையில் அவன் பேசியிருக்கேனா? ஒன்று பேசிக்கிறா? இருக்குல, இருக்குல, நான் காட்டுறேன். பாத்துக்க, காது கொடுத்து கேட்க முடியல சொல்லுங்க. தம்பி, யானைக்கும் அடிசருக்கும் தம்பிகளும் நிலை சருவார்கள், அது மாதிரிதான் தம்பி. இது ஒரு உணர்ச்சியில வேதனையில பொங்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. நீ சொல்லு தம்பி, ஒரு 60 காலம் என்னுடைய இனத்தை அடி 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 என்று அடிக்கிறாரு, கோபம் வராதா? சும்மா இருக்கணுமா? இன மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கோவப்படக்கூடாதா? அதை மட்டும் சொல்லு, கோவப்படக்கூடாதா? அதை மட்டும் சொல்லு, கோவப்படக்கூடாதா? உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இது. ஏன் அதை அப்படி அப்படி பாருங்க, அவன் என்ன செய்யறது தெரியாம போயிட்டான். அதுக்கான விட்டுருங்க மனுஷன். ஒன்று நாகரிக என்னதான் கோபம் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு பொறுமை வேணும், கற்றுக்கணும் தம்பிகள் எல்லாருமே. இன்னே மாதிரி ஒரு நாகரிக அரசியல் பண்ணணும், நான் மேடை நாகரிகம் வேணும். அது இல்லை இப்போ உங்களை மாதிரியானா, இது என்கிட்ட இன்னொரு ஆடியோ இருக்குண்ணா, நீங்க பேசினதும் ரொம்ப நாகரிகமா பேசிருப்பீங்கண்ணா. பிச்சைக்காரன் போல இருந்த அண்ணா தோற கருணாநிதி, எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த அப்படி வந்தானா? எம்ஜிஆர் எல்லாரும் ஆகணும்னா வேண்டாகி செத்து எல்லாரும் எப்படா சாதாரண மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். சரியான நாகரிகம்ண்ணா, பா சான்ஸ் இல்லை. பெண்கள் மீது விரலை வைத்தால் வெட்ட வேண்டியது தலையை. அப்படி அது என் இனத்தின் போராளிகளுக்கு மட்டுமே உரித்தானது.
அப்படியா? அதைத்தான் அவன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். என்னுடைய ரத்தம் என் வழியை பின்பற்றக்கூடியவன். அவன் அரசியலிலும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். என்னுடைய பையன் அவன் ஏன்னா என்ன என்ன அவனுக்கு என்ன உங்க ஆள் தானே தம்பிக்கு என்ன என் தம்பி என்ன தானே ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு, அதை வந்து கேளுங்களேன். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தம்பி என் தம்பி இல்லை என் தம்பி என்னுடைய தம்பிகள் இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டார்கள். உடனே அறிக்கை வெளியிட அவர் தூக்கட்சியில் இருந்து உங்க தம்பி இல்லை தம்பி வேற வேற இல்லை வேற எனக்கு அடுத்து அடுத்து தம்பியே இல்லை வேற வேற அடுத்த கேள்வி. அண்ணா முதல்ல கூட இருக்கிற தம்பிகளுக்கும் மற்ற மாவட்டம் சேர்ந்த தம்பிகளுக்கும் ஒழுக்கத்தை ஒரு நல்ல பண்பை சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறமா மற்றதுக்கெல்லாம் போகலாம். என்னென்ன இது இப்படிலாம் பண்ண எப்படி இது வந்து வேற வேற கேள்வி வேற அவர் வராதே அரசியல். ஆமாம் அவர் வந்துட்டார்னா கூட்டணி கூட்டணி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கீங்க, கூட்டணி இருக்குமா தம்பி? கூட்டணி எனக்கு வர்றதுக்கு ஆச்சரியம் இல்லை. நாரடி நீ கூட்ட உடனே ஓடிடுவேன். சூப்பர். ஆனால் அது முடிவு பண்ண வேண்டியது என் தம்பி தான். சரிண்ணா இப்போ சப்போஸ் முடிவு பண்ணி கூப்பிட்டா இந்த முதலமைச்சர் வேட்பாளராக யாருன்னு இருப்பா? நான் தான். வேற யாரு இது அவருக்கு தெரியுமா? அது ஒரு வேளை அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மகாராஷ்டிரா மாதிரி பாதி பாதி வருஷம் ஆண்டுப்போம். ஏன் தம்பி அண்ணான்னா நான் தமிழ்நாட்டில் நடக்கிற கூட்டு பாலியல் வன்கொடுமை எதிராக ஏன் பேசல? பங்களாதேஷ் பற்றி ஏன் பேசலை? பாலஸ்டைனின் பற்றி ஏன் பேசலை? இதெல்லாம் ஏன் நாங்கள் பேசலை அப்படின்னா, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்களை யாரும் மிரட்டவும் இல்லை, எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. இதையெல்லாம் பேசணுன்ற முழு அக்கறை எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து வேலை செய்கிறது ஒரு சமூக வலைதளம். இந்த யூடியூப் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் நாம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயே இல்லை இன்ஸ்டாலேயே பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு காட்டாது, சென்சிட்டிவ் கண்ணு சொல்லி ப்ளர் ஆகி காட்டிடும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 18+ கண்டென்ட்டோ இல்லை வயலண்ட்டோ இல்லை தாக்குதலோ இல்லை இந்த மாதிரி அடுத்து நான் சொன்ன வார்த்தைகள் கூட யூஸ் பண்ணக்கூட யூஸ் பண்ணக்கூடாது. டெக்ஸ்ட்லேயோ இல்லை வார்த்தைகளையும் யூஸ் பண்ணால் கூட மொத்தமாக சேனலை முடிச்சு விட்ருவாங்க. மற்ற சேனல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த டீமெல்லாம் வந்து பேக்கில் வந்து டிஜிட்டல் சப்போர்ட் டீம் வச்சுருக்காங்க, டிவோ மாதிரி டீம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது, நாங்கள் தான் பண்ணுறோம். இது ஏற்கனவே நாங்கள் 2-3 வாட்டி ஸ்ட்ரைக்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ எங்களோட ஃபேஸ்புக் வந்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணதுனால தான். அதனால தான் டோட்டலாக அந்த ஃபயர் காட்டுறது, பிளட்டு காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த வன்முறைகள் காட்டுறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவுமே வரலாம், ஏன்னா இதுலேயுமே சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம். அநேகமாக வந்துச்சுன்னா இதை ட்ரிம் பண்ணியும் தூக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் இதை பற்றி பேசலை. ஆனால் மற்றபடி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் இந்த எங்களுடைய அந்த சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம், போட்டுட்டு தான் இருக்கிறோம்.